வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது நமது தமிழ் சேனல் ஜோதிடத்தில் புதனுக்கும் புத்திக்கும் தொடர்பு உண்டு அதனால்தான் புத பகவான் வித்யாகாரன் என்று அழைக்கப்படுகிறார் மனதை ஆள்பவர் சந்திரன் அந்த சந்திரனின் புத்திரன்தான் புத பகவான் அதனால்தான் மனதின் என்ன ஓட்டத்துக்கும் அறிவுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு ஜோதிட சாஸ்திரம் அப்படி புதன் திசை சந்திர திசை நடப்பவர்கள் நாலு ஒன்பதாம் மதிப்புகளின் திசை நடப்பவர்கள் புதன்கிழமை என்றும் திருவோணம் நட்சத்திரத்திலும் ஏகக்வருக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்து ஏலக்காய் மாலை சாற்ற வழிபட்டால் யானமும் அறிவும் மேம்படும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் செல்வாக்கும் உயரும் ஒருவருக்கு கல்வி செல்வத்தை வழங்க வழங்க யானமும் கல்வியும் நமக்கு அதிகரிக்கும் நமக்கு கடைசி வரை வரக்கூடியது இந்த கல்வி செல்வம் தான் இத்தகைய கல்விக்கு அதிபதியாக சரஸ்வதி தேவியை நாம் வணங்குகிறோம் அந்த சரஸ்வதி தேவியின் குருவாக இந்த ஏகக் கிரீவத் திகழ்கிறார் கயம் என்ற வார்த்தை ஹஸ்வம் என்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து உருவானது ஹஸ்வம் அல்லது கயம் என்றால் குதிரையை குறிக்கும் சொல்லும் கூட விலங்குகளில் குதிரை வலிமை மிகுந்த வேகமாக ஓடக்கூடியதும் அதே நேரத்தில் அறிவுக்குரிமை மிக்க ஒரு விலங்கும் கூட ஒரு மனிதனின் இயல்பையும் அவனை குணத்தையும் புரிந்து கொள்ளும் திறன் குதிரைக்கு உண்டு அதே நேரத்தில் மனிதருக்கு பயணத்திற்கும் அவனது சுமைகளை சுமக்கவும் ஆதி காலத்திலிருந்து பயன்பட்டு வருகிறது மது கைடபர் என்ற அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்தி வந்தார்கள் படைக்கும் தொழிலை வேதத்தின் துணை கொண்டு நடத்தி வந்தார் பிரம்மா இந்த நிலையில் வேதத்தை திருடி கொண்டு போய் உழைத்து வைத்து விட்டார்கள் அந்த அசுரர்கள் தேவர்களால் மிக்க இயலாத வேதத்தை மகாவிஷ்ணு குதிரை முகத்துடனும் மனித உருவம் தாங்கி யகக்ரீவ் அவதாரமாக அசுறுகளினும் போரட்டி மீட்டார் அவரது உக்கரத்தை தணிக்க அன்னை லட்சுமி அருகில் வர ஆனந்தம் அடைந்தார் தனது மடியில் மகாலட்சுமி அமர்த்து கொண்டதால் லட்சுமி ஏகுக்கிரு என்றும் அழைக்கப்பட்டார் இந்த லட்சுமி இயக்கியவர் சரஸ்வதிக்கு உருவாக இருந்தவர் என்பதும் ஐதீகம் கல்வியில் பின்தங்கிய குழந்தைகள் நெய் தீபம் ஏற்றி ஏலக்காய் மாலை அணிவித்து ஏக்கிரோ காயத்ரி மந்திரத்தை தினமும் பதினோரு முறை உச்சரிப்பதன் மூலம் அவரின் ஞாபக சக்தி புத்திசாலித்தனமும் அதிகரிக்கும் பெருமாள் கூறிய புதன் மற்றும் சனிக்கிழமையில் வீட்டில் இயக்குருவ படம் இருந்தால் அவர் படத்திற்கு முன்பு நெய் தீபமோ அல்லது நல்ல நெய் தீபம் ஏற்றி சாம்பிராணி கொளுத்தி ஏதேனும் பழம் ஒன்றை நெய்வேதனமாக வைத்து இயக்குருவ காயத்திரு மந்திரத்தை நூத்தி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை கூறி வழிபடலாம் அதே போல இயக்குருவ சன்னிநிதி இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி மலர்களைச் சூட்டி சிறிது குதிரை கொள்ளை நிவேதனமாக வைத்து வழிபட வேண்டும் இதனால் உங்களுக்கு வரும் அனைத்து தடைகளும் விலகும் அதோடு நீண்ட காலமாக இருந்து வரும் நோய்களும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளும் நீங்கும் நமக்கு ஏற்படுகின்ற தீய சக்தியின் பாதிப்புகளும் குறையும் படிப்பு சற்று மந்தமாக இருப்பவர்கள் ஞாபக சக்தி குறைவாக உள்ளவர்கள் பேச்சு சரியாக வராதவர்கள் இதை ஏற்கனவே வணங்கினால் சகல குறைகளும் நீங்கி யானம் அதிகரிக்கும் செல்வாக்குடன் சொல்வாக்கும் நிறைந்த வக்கீல்கள் விற்பனை பிரதிநிதிகள் புரோகிதர்கள் ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் பேச்சாளர்கள் கவிஞர்கள் ஆகியோர் ஏற்கனவே வணங்கி வழிபட்டால் தடைகளும் தடங்களும் நீங்கி தொழிலில் சுபிச்சமாக நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி